மதுரை அழகர் கோவிலில் அதிகாரிகள் முன்பு உண்டியல்கள் எண்ணும் பணி நடைபெற்றது. மதுரையில் பிரசித்தி பெற்ற திருக்கோவிலான கள்ளழகர் திருக்கோவிலில் உண்டியல் காணிக்கைகள் எண்ணும் பணி நடைபெற்றது. இதில் அறநிலையத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் திருக்கோவில் பணியாளர்கள் பக்தர்கள் என சுமார் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியில் ஈடுபட்டனர். இதில் 96,92,111 ரூபாய் ரொக்கமும் தங்கம் 192 கிராம் மற்றும் வெள்ளி 843 கிராம் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். இந்நிகழ்வில் திருக்கோவில் துணை ஆணையர் செயல் அலுவலர் ராமசாமி, திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் துணை ஆணையர் செயல் அலுவலர் சுரேஷ், இந்து சமய அறநிலையத்துறை மேலூர் ஆய்வர் ஐயம்பெருமாள், தக்கார் பிரதிநிதி நல்லதம்பி, திருக்கோவில் கண்காணிப்பாளர்கள் பங்கேற்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.